கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் நம்மளோடு உரையாடுவதற்காக தோழர் மகிழன் நினைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். மோடி அரசுக்கு மேலும் ஒரு நெருக்கடி. உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன பிரிவு வந்து ஒரு முக்கியமான வழக்கை கையில் எடுத்திருக்கிறாங்க. பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு பாரபட்சம் பார்க்குறாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குறதுல தாராளமாக இருக்கிறாங்க. பாஜக ஆளாத மாநிலங்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் இந்த ஒன்றிய பாஜக அரசு, இன்றைக்கு வந்து தேசிய ஜனநாயக அரசு, முன்னாடி வந்து அவங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியில் இருந்தாங்க, பட் இன்றைக்கும் அதே ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை, அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது, ஒரு பாரபட்ச மனநிலையோடு நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேரள அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்துச்சு. இப்போ இன்றைக்கி அந்த வழக்கை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், நிச்சயமாக அதை குறித்து விவாதிப்போம் அப்படின்னு அரசியல் சாசன பிரிவு வந்து அந்த வழக்கை எடுத்திருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இதில் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்தால் மோடி அரசுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் வரும் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக இவங்க வந்து அரசியல் ரீதியாக இதை வந்து கையாண்டாங்க. தொடர்ச்சியாக வந்து இவங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத பல கட்சிகளில் ஆட்சியில் இருக்கிற அந்த மாநிலங்களை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க. இப்போ இந்த முறை வந்து அப்பட்டமாக நிதிநிலை அறிக்கையில் ஒட்டுமொத்த மாநிலங்களையும் புறக்கணிச்சிட்டு அவங்களோட கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகளுக்கு மட்டும் கட்சின்னு பேசுகிறதே நமக்கு வந்து சங்கடமாக இருக்குது. அந்த மாதிரி தான் நடைபெறுது. அதாவது ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு வந்து அதை கட்சியாக பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையில இவங்க வந்து ஒரு கட்சியாக தான் பார்க்குறாங்க. திமுகவை அவங்க வந்து எதிரியாக நினைக்கிறாங்க. அப்படி பல மாநிலங்களில் இவங்களோட கூட்டணி இல்லாத அரசியல் ரீதியாகவும் சரி நிர்வாக ரீதியாகவும் சரி ஒத்துழைக்காத ஆட்களுக்கு வந்து இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக நிதி மறுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் ரயில்வே பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் 1000 ரூபா, அதாவது கோடிக்கணக்கான பணம் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய இடத்துல 5 கோடி 1 கோடி அப்படின்னு ஒதுக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் அப்படின்னு ஒதுக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கேலி கூத்தானதாக பார்க்குறோம். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளில் அவங்களுடைய நடைமுறை என்னவா இருந்துச்சுன்னா இந்த ஆளுநர்களை கொண்டு என்ன வேணா சாதிச்சுக்கலாம், நிறைய கோப்புகள் வந்து கிடப்பில் கிடக்குது, இன்னைக்கும் கிடப்பில் கிடக்குது, அந்த மாதிரியான ஒரு நிர்வாக ரீதியான நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிதி சார்ந்து என்ன இப்போ சமீபத்தில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா நாங்கள் கொண்டு வருகிற எல்லா திட்டங்களையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும், நாங்கள் பார்லிமெண்ட்ல கொண்டு வர மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கணும், அப்படி இருந்தால் தான் நாங்கள் வந்து நிதியை வந்து விடுவிப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு ஏற்கனவே ஒத்துக்கொண்ட நிதி அவங்க வந்து 60% கொடுக்கணும், நம்ம தமிழ்நாடு அரசு 40% போடணும். அதில் அந்த 60%ல் முதற்கட்டமாக ஒதுக்க வேண்டிய 500 கோடிய இன்னும் ஒதுக்கலை. அது கிட்டத்தட்ட ஜூன் மாதமே ஒதுக்கியிருக்கணுன்றாங்க, ஆனால் இன்ன வரைக்கும் ஒதுக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதற்கு ஏன் ஒதுக்கலை அப்படின்னு பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பும்போது இப்போது மறைமுகமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிஎம் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஸ்கூலுக்கு வந்து அங்கே என்ன பிரச்சனைனா அங்கே வந்து சான்ஸ்கிரிட் இருக்கு, இந்தி மொழி திணிப்பு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அது தமிழ்நாட்டு பள்ளிகளுக்குள்ள வராது, அதாவது அந்த ஸ்டேட் போர்டு பள்ளிகளுக்குள்ள வராது. ஸ்டேட் போர்டில் இருக்கிற பாடத்திட்டங்கள் அது கிடையாது. அவங்க வந்து கேந்திரிய வித்யாலயான்னு சொல்லி நாடு முழுமைக்கும் இந்த பள்ளிகள் இருக்கு. அது வந்து அதுக்குள்ள அந்த அவங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவை நிறைவு செய்வதற்கான சில பாடத்திட்டங்களையும் வைக்க முடியும். இப்போ அறநெறி வகுப்புகள் நம்ம தமிழ்நாடு அரசு இந்த அறநிலைத்துறை பள்ளிகளுக்குள்ள கொண்டு வராங்கல்ல, அந்த மாதிரியான வகுப்புகள் அங்கே ஏற்கனவே இருக்கு. கேந்திரிய வித்யாலயா போன்ற பள்ளிகளில் வந்து ஏற்கனவே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அனைவருக்கும் சமமான கல்வி, சமத்துவ கல்வி அப்படிங்கிற அந்த 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 சமத்துவமான ஒரு நிலையே வந்து இந்த பள்ளிக்கூடங்கள் மறுக்குது. தமிழ்நாடு அரசு கூட அதில் அது மாதிரியான தவறுகளை செய்கிறாங்க, மாடல் ஸ்கூல்னு நடத்துகிறாங்க. இது கலைஞர் கண்ட கனவு அல்லது ஜெயலலிதா கொண்டு வர நினைத்த அந்த சமச்சீர் கல்வி, அதில் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் நோக்கம் என்னென்னா அனைவருக்கும் சமமான சமத்துவமான கல்வி வேண்டும்ங்கிறது தான் அந்த சமச்சீர் கல்வியாக இருக்கட்டும். சமச்சீர் கல்வி கலைஞர் கொண்டு வந்ததுதானே இல்லையா? கலைஞர் கொண்டு வந்து அவங்க ஜெயலலிதா ஒரு முறை கொண்டு வந்தாங்க, அதில் சில குறைபாடுகளோடு கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் திரும்பப்பட்டாங்க. அப்படி இந்த சமச்சீர் கல்விங்கிற கலைஞருடைய கனவுக்கே வந்து எதிராக இவங்க வளர்ச்சிங்கிற பேரில் அல்லது நாங்கள் சிறப்பாக செய்கிறோங்கிற பேரில் ஒரு தவறான நோக்கத்தோடு, அதாவது நோக்கத்தில் தவறு இருக்காது, ஆனால் அவங்களுடைய
அந்த ஏற்பாடு வந்து தவறாக தான் அது போகும் ஒரு சிலருக்கு மட்டும். அதுலயும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பள்ளியில சிறந்த மாணவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு டாப் டாப் ரேங்கை வந்து எடுத்து மாடல் ஸ்கூல்ல போடுறாங்க. டாப் ரேங்க்கு அவங்க டாப் ரேங்க்ல இருக்கிறவங்களை போய் அப்படி பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனா படிக்காத மாணவர்களுக்கு தான் நீங்க வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், லோ கேட்டகரியில இருக்கிற அந்த நபர்களை பொறுக்கி எடுத்து நீங்க மாடல் ஸ்கூல் வைக்கணும். அதுதான் வந்து உண்மையான அரசினுடைய நோக்கமா இருக்கணும். அது அப்பதான் வந்து ஒரு சமத்துவமான கல்வியை நோக்கி நகர முடியும். அது மாதிரி பிஜேபி வந்து இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை வந்து நடத்துது. அப்புறம் இந்த இந்த புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் மாவட்டம் தோறும் ஒரு 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 இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று பண்றாங்க. அது அதனுடைய விளைவு என்ன ஆகும்னா, நம்ம காமராஜர் காலத்திலிருந்து அல்லது அதற்கு முன்பு நீதி கட்சி காலத்திலிருந்து இந்த ஸ்கூல் எஜுகேஷன்ல நமக்கு நாம் பெற்றிருக்கிற இன்றைக்கு ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிங்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு வெற்றி. 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஹை ஸ்கூல் ஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து நமக்கு இருக்கு. மேக்ஸிமம் லிமிட் வந்து 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டருக்குள்ள உங்களால ஒரு மேல்நிலை பள்ளியை வந்து ரீச் பண்ணிட முடியும். அப்படியான ஒரு செட்டப் இருக்கு. இது மற்ற நீங்க பீகார் வட மாநிலங்கள்ல பல இடங்கள்ல பார்த்தா இது மாதிரியான ஒரு ஏற்பாடு இல்லை. கேரளாவில் இருக்குன்னு சொல்றாங்க. நாம வந்து ரொம்ப முன்னாடியே இதை அச்சீவ் பண்ணிட்டோம். அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதா, இப்போ வந்து அருகாமை பள்ளிகள்னு அதுக்கு பேரு. இந்த அருகாமை பள்ளிகள் வந்து முற்று முதலுமா அவங்க வந்து மூட பாக்குறாங்க. மூடிட்டு இந்த மாவட்ட ரீதியாக அல்லது வட்டார ரீதியாக, இப்போ சென்னையில ஒரு ஸ்கூல் இருக்குன்னா பக்கத்துல இப்போ சோழிங்கநல்லூர்ல வேளச்சேரியில அப்படி ஒரு மைய, சென்னைங்கிறது ஒரு பெரிய பரந்த இடம்னால உங்களுக்கு புரியாது. இப்ப நீங்க கும்பகோணம் எடுத்துட்டீங்கன்னா தஞ்சாவூர் தான் மாவட்டம். தஞ்சாவூர்ல ஒரு ஸ்கூலு, கும்பகோணத்துல ஒரு ஸ்கூலு, இடைப்பட்ட சின்ன சின்ன கிராமங்கள்லாம் ஸ்கூல் இருக்காது உங்களுக்கு. எல்லாருமே அங்க அதை வந்து ஒரு டிஜிட்டலைஸ் பண்ற மாதிரி ஒரு மாடர்ன் டெக்னாலஜியோட ஒரு சூப்பர் டீச்சர்ஸ் இது பண்ணி கொண்டு வரதா திட்டம். ஆனா என்ன ஆயிடும்னா, மத்த ஸ்கூல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த பள்ளிகள், இந்த பள்ளிகளை வந்து நீங்க ஓகே பண்ணுங்க, பிஎம் ஸ்கூல்ல வந்து நடைமுறைப்படுத்துங்க, அப்போதான் நாங்க வந்து இந்த நிதியை தருவோம், இந்த எஸ்எஸ்ஏக்கான நிதியை தருவோம் அப்படின்னு அவங்க வந்து மிரட்டுறாங்க. மிரட்டுறத திருமாவளவன் வந்து பார்லிமெண்ட்லயே கண்டிக்கிறாங்க, கனிமொழி சொல்றாங்க. அதற்கப்புறமும் முதல்வர் கடுமையான கண்டன அறிக்கை விட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கடிதமும் எழுதுறாரு, பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஆனால் திரும்பவும் இதுவரைக்கும் அவர் வெளிநாடு போகிற அன்றைக்கு கூட அதை பற்றி பேட்டி கொடுத்துட்டு போறாரு, இதுவரைக்கும் அதற்கான நிதியை வந்து அவங்க கொடுக்கல. அதற்கு நீங்க இதெல்லாம் ஒத்துழைக்கணும், நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தணும், இந்த பிஎம் ஸ்கூல்ல வந்து இது பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி பல மாநிலங்கள்ல கண்டிஷன்ஸ் போடுறாங்க. இதை செஞ்சாதான் நான் இதை தருவேன். இது வந்து ஒரு அரசு நடந்து கொள்கிற ஒரு தன்மையே இல்லை. இதற்கு முன் அவங்க சொல்லும் போது கூட தமிழ்நாடுங்கிற பேர் குறிப்பிடணுமா, கேரளாங்கிற பேர் குறிப்பிடணுமா, இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்களா, அதெல்லாம் சரி. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவான திட்டங்கள் நடைமுறையில் இருக்கும், ஒரு ஒரு குறிப்பிட்ட 1-2 மாநிலங்களுக்கு ஒரு சிறப்பான நிதி வந்து கொடுக்கப்படும், அதனுடைய அங்க இருக்கிற சூழலை பொறுத்து அப்படி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக நிதியை கொடுக்காம நிறுத்துறது, ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிதி, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டங்கள், அதற்கான நிதியை நிறுத்திவிட்டு இப்படி கொடுத்தது வந்து இதுதான் முதன்முறை. ஏற்கனவே ஆளுநருக்கு எதிராக கேரள அரசு வழக்குக்கு போனாங்க, அதுல மேற்கொண்டும் இணைந்து கொண்டது. தமிழ்நாட்டுக்கும் அது பொருந்தும். ஒரு ஒரு வழக்குல தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவில் யார் வேணா அதை கோட் பண்ணி நம்ம வந்து அதை செயல்படுத்த முடியும். அப்படி அந்த வழக்குல வந்து மிக கடுமையாக மத்திய அரசு அல்லது ஆளுநர் வந்து கொட்டு வாங்கினாருங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் வந்து அங்க போட்ட தீர்ப்புல நம்ம ஆளுநர் ஓடி போய் சில கோப்புகளை கையெழுத்து போட்டு அனுப்புனாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது போன்ற ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு வகையில அரசியல் ரீதியாக தவறு. நம்ம வந்து எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கே போகிறதுனா அப்புறம் எதுக்கு பார்லிமெண்ட் இருக்கு, எதுக்கு பிஎம் இருக்கிறாரு, எதுக்கு ஜனாதிபதி இருக்கிறாங்க, எதுக்கு நம்ம எம்பி அங்க அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு வேற வழி இல்லை. இவ்வளவு பேர் இருந்தோம், இவ்வளவு எதிர்ப்பை காட்டியும், இவ்வளவு ஒத்துழைக்க மறுத்தோம், வந்து இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து அடமண்டா இருக்கிறது, நாங்க இதெல்லாம் செய்வோம் முடிஞ்சா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றது வந்து நீதிமன்றத்தை நோக்கி நகர்த்துது. நீதிமன்றத்தில் இது கண்டிப்பா இந்த இது வந்து ஒரு
ஒரு வரையறையை, ஒரு புதிய வரையறையை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். இப்போ இடி வழக்குல கூட அந்த மாதிரியான சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம ஊர் அமைச்சர் அவருக்கு ஜாமீன் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுப்பாங்க, அதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு கூட நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா அதுல இடி வந்து எப்படி நடந்துக்கணும், அரெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன விதிகளை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரையறையை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியான நகர்வும் நீதிமன்ற நடவடிக்கையில வரும் அப்படிங்கிற நம்புறோம். அதுபோல மத்திய அரசு எப்படி வந்து நிதிகளை பங்கிட்டுக் கொள்வது, எப்படி வசூலிப்பதுங்கிறது கூட வந்து நம்ம இதுல விவாதிக்கணும்னு விரும்புறோம். அதை திமுக அரசு கண்டிப்பா செய்யணும்னு நினைக்கிறேன். கேரள அரசு போடுறதுல திமுக அரசு சேர்ந்துக்கலாம். அப்படி சேர்ந்துக்கிட்டு நீங்க மத்திய அரசு வரி வசூல் பண்றது இல்லை, ஜிஎஸ்டி கூட நீக்கிறதுக்கு அதுல நீங்க கோரிக்கை வைக்கலாம். அதை நீக்க முடியலன்னா கூட எந்தெந்த விஷயங்கள்ல எவ்வளவு தூரம் வரி வசூல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வரையறையெல்லாம் அதுல வந்து கேட்டு பெறணும். அதே போல நிதியை பங்கீடு செய்வதுல என்னென்ன நெறிமுறைகளை நீங்க வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து அவங்க இது பண்ணி அதை வந்து அரசமைப்பு சட்டத்திலேயே ஒரு அங்கமாக மாற்ற ஒரு பணியை வந்து செய்யணும். அதுதான் வந்து இது நாளைக்கு பிஜேபி அரசு வந்தாலும் இது மாதிரியான ஒரு ஓரவஞ்சனையான வேலைகளை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா தோழர், இப்போ லேட்டஸ்டா ஒரு செய்தி வந்திருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் வந்து மகாராஷ்டிரா மாநில மக்களிடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. சிவாஜி சிலைக்கு நாங்க வந்து ஒரு நாள் இப்படி சிவாஜி வந்து நான் கடவுளா மதிக்கிறேன், அவருடைய பக்தன் நானு, நான் வந்து அவரை கண்டிப்பா அவமதிக்க மாட்டேன், அவமதிக்கிற கூட்டம் நாங்கள் கிடையாது, என்னை மன்னித்து விடுங்கள்னு சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இதை எப்படி தோழர் பாக்குறீங்க? இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் அவர் பேசினதை நம்ம பார்த்தது இல்லை. தேர்தல் வர்றது இருக்கிறதுனால அப்படி பேசுறாரா? ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே பாஜக மேல செம்ம கடுப்புல இருக்குது மகாராஷ்டிரா மாநில மக்கள். ஏற்கனவே அது நாடாளுமன்ற தேர்தலையே எதிரொலிச்சிச்சு. இப்ப சிவாஜி சிலைக்கு வந்து ஒரு அவமரியாதை அப்படின்னா அந்த மாநில மக்கள் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா சிவாஜியை வந்து ஒரு கடவுளாக அந்த மாநில மக்களே பாக்குறத நம்ம பார்த்துருக்குறோம். சிவாஜி சிலை சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அது அன்னைக்கு ஊரே பேசுது, அது ஊழல் முறைகேடு நடந்திருக்கு, ஃபைபர் மெட்டீரியல்ல சிலையை செஞ்சிருக்கீங்க, கல்லுல செஞ்சா நிற்கும், நேரு செஞ்ச சிலை இன்னும் கெத்தா நிக்குது, நீங்க செஞ்சது உடஞ்சிருச்சு, இப்போ வேற வழி இல்லை, சாஸ்டாங்கமா என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்துட்டாரு மோடி. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது சிவாஜி நம்ம கடவுளா பாக்கல, அவர் ஒரு வீரம் செறிந்த ஒரு தலைவரா பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம பார்க்க மாட்டோம். அந்த மக்களும் வந்து அங்க வாழ்ந்து அவர்களுக்காக வாழ்ந்த ஒரு மன்னர் அப்படிங்கிற ஒரு உரிமைகளுக்காக இருந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு வீரம் மிக்க ஒரு நபரா பாக்குறாங்க. அதை வந்து நீங்க கடவுளாக்குறீங்க எல்லாம் சரி, நீங்க மன்னிப்பு கேட்கறத அதுல திட்டவட்டமா என்ன நடந்துச்சுன்னு பேசணும், அதுதான் வந்து நமக்கு தெரிய வேண்டியது. எதனால இது உடைந்தது என்பதை பிரதமர் விளக்கி பேசணும். மன்னிப்பு கேட்கறது கண்டிப்பாக அது தேர்தல் கணக்கு தான், அதுல வேற மாட்டு கருத்தே இல்லை. மகாராஷ்டிராவில தோல்வி உறுதின்னு எல்லா தரப்பு அவங்க வைத்த ஆட்களே தேர்தலுக்கு முன்பு எடுக்கிற கருத்து கணிப்புகள், அவங்க உளவுத்துறையிலிருந்து அவங்க பெற்றுக்கொள்வது எல்லாமே வந்து இவர்களுக்கு எதிராக தான் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமா கடந்த 10 நாட்களா மிக தெளிவாக அது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த வகையில தான் இப்போ வந்து அவர் மன்னிப்பு கேட்கிற ஸ்டேஜுக்கு போயிருக்காரு. எப்படியாவது ஓட்டு வாங்கிடலாமா அப்படின்னு பாக்குறாரு. அதற்காக மன்னிப்புன்னு கே, நமக்கு மன்னிப்புலாம் தேவையில்லைங்க. தவறு செய்வது தெரியாமல் செய்தால் மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, வருந்துகிறோம் கூட சொல்லிட்டு போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சிலை உடைந்ததற்கான காரணம் என்ன, சிலையில ஊழல் நடந்திருக்குன்னு எல்லாரும் கேட்கறோமே, அதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சிலை கான்ட்ராக்டர் யார்கிட்ட கொடுத்தீங்க, அவரை கூப்பிட்டு விசாரிங்க, அவர் மேல விசாரணை கமிஷன் போடுங்க, அவரை பிடிச்சி உள்ள வைங்க. இவ்வளவு பெரிய தலைவர் மக்கள் கொந்தளிக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு பேசணும், அதுதான் முக்கியம். மன்னிப்பு கேட்கறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு பேசினா அந்த நடவடிக்கை ஒருவேளை நியாயமானதாக இருந்தா மீண்டும் உங்களை ஆதரிப்பதற்கோ உங்களுக்கு வாக்களிப்பதற்கோ அந்த மக்கள் பரிசீலிப்பாங்க. அது இல்லாம நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன அதற்கான மாற்று ஏற்பாடு என்ன, அதுல நடந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத நாட்டு மக்களுக்கும் அந்த மகாராஷ்டிரா மக்களுக்கும் நீங்க விளக்க வேண்டிய தேவை இருக்கு. கண்டிப்பா தோழர், தொடர்ந்து நம்ம பேசலாம். தங்கள் கருத்துக்கு நன்றி. நன்றி.